இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யுனைடெட் நேஷன். இது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் 1945 எஸ்டப்ளிஷ் பண்ணாங்க. இது என்னென்ன இஷ்யூவை டீல் பண்ணோம்? பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, கிளைமேட் சேஞ்ச், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ், டிசமமெண்ட், டெரரிசம், ஹியூமனிடேரியன் அண்ட் ஹெல்த் எமர்ஜென்சிஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, கவர்னன்ஸ் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன். இந்த இஷ்யூவை பற்றி தான் யுனைடெட் நேஷன் வந்து டீல் பண்ணோம். இட் இஸ் ஏ ஃபோரம். என்ன அப்படின்னா, மெம்பர்ஸ், யுனைடெட் நேஷன் மெம்பர்ஸு தன்னுடைய வியூவை ஜெனரல் அசம்பிளிலையும் சொல்லலாம், செக்யூரிட்டி கவுன்சிலையும் சொல்லலாம், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலையும் தன்னுடைய வியூவை சொல்லலாம். சரி, யார் வந்து யுனைடெட் நேஷனுடைய செக்ரட்டரி ஜெனரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டானியோ குட்டரஸ். இவர் தான் வந்து யுனைடெட் நேஷனுடைய செக்ரட்டரி ஜெனரல். யுனைடெட் நேஷன் சிஸ்டம் ஏஜென்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த குரூப்பு தான் யுனைடெட் நேஷன் சிஸ்டம் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு பேங்க் குரூப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், யுனெஸ்கோ, யூனிசெஃப், இவங்க தான் யுனைடெட் நேஷன் சிஸ்டம் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. யுஎன் மெம்பர்ஷிப், அதாவது ஒரு ஸ்டேட் வந்து யுனைடெட் நேஷனில் மெம்பராக ஆகலாம், அது யார் முடிவு பண்ணுவாங்கன்னா, ஜெனரல் அசம்பிளியும் செக்யூரிட்டி கவுன்சிலும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க. சரி, வேறு ஸ்டேட்டை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த மெம்பராக ஒத்துக்கலாம், இல்லை ஒத்துக்காமல் போகலாம். ஆனால் வந்து இந்த ஜெனரல் அசம்பிளியும் செக்யூரிட்டி கவுன்சிலும் முடிவு பண்ணுனா ஒரு கண்ட்ரி வந்து யுனைடெட் நேஷனில் மெம்பர் ஆகிக்கலாம். சரி, அதே மாதிரி யுனைடெட் நேஷனுக்கு பவர் உண்டா, அதாவது ஒரு அத்தாரிட்டியை கவர்மெண்ட்னு சொல்கிறதுக்குன்னா முடியாது. யுனைடெட் நேஷன் வந்து ஒரு அத்தாரிட்டியோ ஒரு கவர்மெண்ட்டோ கிடையாது, இன்னொரு கவர்மெண்ட்டை இது கவர்மெண்ட்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு. சரி, எப்படி வந்து ஒரு கண்ட்ரி யுனைடெட் நேஷனில் மெம்பர் ஆகலாம்? அதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்டை என்ன பண்ணணும், அப்ளிகேஷன், ஸ்டேட் வந்து அப்ளிகேஷனை வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல்கிட்ட கொடுப்பாங்க. அந்த செக்ரட்டரி ஜெனரல் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கவுன்சில்கிட்ட வந்து கொடுப்பாங்க. செக்யூரிட்டி கவுன்சில் என்ன பண்ணும், முடிவு பண்ணும். அப்போ செக்யூரிட்டி கவுன்சிலில் மொத்தம் 15 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அந்த 15 மெம்பர்ஸில் வந்து 5 பர்மனண்ட்டு, 10 நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து ஓட்டு போடணும். அப்போ எவ்வளவு தேவை, 9/15 ஓட்டு இருந்ததுன்னா செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஒத்துக்கிட்டதா அர்த்தம். அப்போ 9 மெம்பர்ஸ் அவுட் ஆஃப் 15 மெம்பர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. சரி, அடுத்தது என்ன போகும், அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஜெனரல் அசம்பிளிக்கு போகும். அந்த ஜெனரல் அசம்பிளி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2/3 ஓட்டு போடணும். 2/3 மெம்பர்ஸ் ஆஃப் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த கண்ட்ரி என்னவாகலாம், மெம்பர்ஷிப்பாக ஆகிக்கலாம். ஜெனரல் அசம்பிளி, இன்னைக்கு வந்து ஜெனரல் அசம்பிளி எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 193 மெம்பர்ஸ் வந்து ஜெனரல் அசம்பிளியில் இருக்காங்க. லாஸ்ட் மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் சூடான் தான் வந்து லாஸ்ட் மெம்பராக யுனைடெட் நேஷனில் மாறினாங்க. அவங்க எந்த வருஷம், 2011 தான் அவங்க மெம்பர்ஷிப்பாக மாறினாங்க. சரி, செகண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சில், அதில் வந்து 15 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் 5 பர்மனன்ட் மெம்பர்ஸ், 10 நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ். சரி, 5 பர்மனன்ட் மெம்பர்ஸ் யார் யார், அதை நம்ம பார்க்கலாம். சைனா, ரஷ்யா, அதுக்கப்புறம் வந்து யூகே, அப்புறம் யுஎஸ்ஏ, அப்புறம் ஃப்ரான்ஸ். இந்த கண்ட்ரி தான் 5 பர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன். சரி, நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் இப்போ ப்ரெசண்ட்டாக யார் யார் நான் பர்மனன்ட் மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னா, பெல்ஜியம், ரெண்டாவது கார்டி இவோரி, மூணாவது டொமினிக்கன் ரிபப்ளிக், நாலாவது ஈக்குவட்டோரியல் கொயினா, அஞ்சாவது ஜெர்மனி, ஆறாவது இந்தோனேஷியா, ஏழாவது குவைத்து, எட்டாவது பெரு, 9வது வந்து போலந்து, 10வது வந்து சவுத் ஆப்ரிக்கா. இவங்க தான் 10 மெம்பர்ஸ், அதாவது நான் பர்மனன்ட் மெம்பர்ஸு செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிறவங்க இந்த 10 மெம்பர்ஸ். அப்போ ஜெனரல் அசம்பிளி தான் இந்த நான் பர்மனன்ட் மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 மெம்பர்ஸ் தான். அவங்களுடைய டேர்ம் எவ்வளவு அப்படின்னா, ஜஸ்ட்டு 2 இயர் தான் அவங்களுடைய டேர்மு. அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்தோன்னா அப்புறம் நியூ ஆளை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அதை எலெக்ட் பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜெனரல் அசம்பிளி தான் வந்து எலெக்ட் பண்ணும். சரி, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், இது 3rd ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷனில்.
அதில் மொத்தம் 54 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போ இந்த 54 மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுறது யார்? ஜெனரல் அசம்பிளி தான் எலெக்ட் பண்ணோம். அவங்களுடைய டேர்ம் என்ன? 3 இயர் டேர்ம் தான் அவங்களுடைய டேர்மு. சரி, நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட்ஷிப் கவுன்சில், அதான் 4th ஆர்கனைசேஷன். இதில் வந்து முன்னாடி 5 பர்மனன்ட் மெம்பர்ஸ் தான் வந்து மெம்பராக இருந்தாங்க. இப்போ இந்த கவுன்சில் வந்து நடைமுறையில் இருக்கா அப்படின்னா நடைமுறையில் இல்லை. எந்த வருஷம் அது வந்து நடைமுறையிலேருந்து இல்லாமல் போச்சுன்னா 1994 நடைமுறையில் இல்லாமல் போச்சு. இந்த ட்ரஸ்ட்ஷிப் கவுன்சிலுடைய நோக்கம் என்னன்னா, ஏதாவது காலனி ஒரு கண்ட்ரிக்கே இன்னொரு கண்ட்ரி அடிமையாக இருக்குன்னா அதை மீட்க வேண்டிய வேலை தான் இந்த ட்ரஸ்ட்ஷிப்போடைய கவுன்சில். அப்போ லாஸ்ட்டாக யார் இண்டிபெண்டன்ட் ஆனா? பலவ் அப்படிங்கிற கண்ட்ரி தான் இண்டிபெண்டாக ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரஸ்ட்ஷிப் கவுன்சில் வந்து நடைமுறையில் இல்லாமல் போச்சு. சரி, அதே டைமில் தன்னுடைய ப்ரொசீஜரை மாற்றிக்கிட்டாங்க, இன்விடேஷன் மாற்றிக்கிட்டது. அதாவது ட்ரஸ்ட்ஷிப் கவுன்சில் வந்து முன்னாடி வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து மீட் பண்ணோம், ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ ப்ரெசிடென்ட்டோ, அதாவது யுனைடெட் நேஷனுடைய ப்ரெசிடென்ட்டோ ப்ளஸ் ஜெனரல் அசம்பிளியோ ப்ளஸ் செக்யூரிட்டி கவுன்சிலோ விருப்பப்பட்டால், நமக்கு தேவைப்பட்டால் நம்ம வந்து மீட்டிங் வந்து இந்த ட்ரஸ்ட்ஷிப் கவுன்சிலில் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5th ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 ஜட்ஜ் கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 9 இயர் டேர்மு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த 9 இயர் டேர்மை முடிவு பண்ணுறது யார் அப்படின்னா ஜெனரல் அசம்பிளி. அப்போ இந்த 15 ஜட்ஜஸை எலெக்ட் பண்ணுறது யாருன்னா ஜெனரல் அசம்பிளி தான் எலெக்ட் பண்ணும். சரிங்களா? அப்போ இந்தியாவிலேருந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல்வீர் பந்தாரிங்கிறவங்க தான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் அவர் மெம்பராக இருக்கார். சரி, வேற என்னென்ன க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் வந்து வருஷம் வருஷம் ஒரு பர்டிகுலர் இயரை வந்து ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக டிக்ளேர் பண்ணோம். அதேமாதிரி டிக்ளேர் பண்ணதான் 2019 டிக்ளேர் பண்ணது இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் இண்டிஜினஸ் லாங்குவேஜ், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மாடரேஷன், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் ஆஃப் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ். இந்த மூணு தான் வந்து 2019 இன்டர்நேஷ்னல் இயராக கொண்டாடுறாங்க. 2020 என்ன கொண்டாட போகிறாங்க? இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் அப்படிங்கிறத கொண்டாட போகிறாங்க. 2022 வந்து இன்டர்நேஷ்னல் ஆஃப் ஆர்டிசனல் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சரை பற்றி அவங்க கொண்டாட போகிறாங்க. அதை இன்டர்நேஷ்னல் இயராக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 2024 இன்டர்நேஷ்னல் இயர் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கேமிலைட்ஸ். அப்போ யுனைடெட் நேஷன் வந்து ஒரு இயர் வரத்துக்கு முன்னாடியே இதுதான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண முடியும். அதை உங்களுக்கு ப்ரிலிமில் எப்படி வேணாலும் கேட்கலாம், ஒன்று அட்வான்ஸாக கேட்கலாம், இல்லைனா ப்ரெசன்ட் இயரை கேட்கலாம். உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் பிடிச்சிருந்ததுன்னா ராஜகுரு ஐஏஎஸ் அகாடமி சேனலை நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஆர்டிக்கிளை பற்றி கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் காலத்தில் உங்களுடைய கமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். தேங்க்யூ.